இப்போ இந்த வெள்ளைப்பூடு பாருங்கள் எப்படி வளர வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். வெள்ளைப்பூடு வந்து சாதாரணமாக வந்து பழைய பூடாக வந்து இருக்கணும், புது பூடாக வந்து இருக்கக்கூடாது. பழைய பூண்டாக இருந்துச்சுன்னா நல்லா வந்து முளைச்சி வரும். இதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஈரமாக இல்லை, இது வந்து நல்லா ட்ரையாக இருக்குது. இதை வந்து நம்ம வந்து ஊனி வச்சா முளைச்சி வரும். ஆனால் வந்து என்னென்னா ஒவ்வொரு பல்லாக நம்ம வந்து செப்பரேட்டாக பிரித்து வைக்கணும். ஒரு சிலவங்களால் வந்து கரெக்டாக வந்து இந்த சிசரை வச்சு என்ன செஞ்சுருவாங்கன்னா கரெக்டாக வந்து கட் பண்ணிடலாம். ஆனால் அந்த வேர்ப்பகுதியும் இந்த பல்லுக்கும் கண்டிப்பான முறையில் டச் இருக்கணும். ஒவ்வொரு பல்லுலையும் இந்த வேர்ப்பகுதி வந்து இருந்தால் தான் அது வந்து முளைச்சி வரும், அதில் தான் ஈல்டு கிடைக்கும். ஆனால் இதில் வந்து ஈல்டு வந்து கிடைக்கணும் அப்படின்னா நம்ம அப்படி வச்சா தானே முளைக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்ம வந்து இந்த பாருங்கள், நான் வந்து முழு பூடை வந்து ஒரே ஒரு நாள் வந்து தண்ணிக்குள்ளே வந்து முளைக்க வச்சுருந்தேன். முளைக்க வச்சுட்டு அதை என்ன பண்ணிட்டேன், தண்ணிக்குள்ளே வந்து ஊற வச்சுருந்தேன். ஒரு 4-5 hours கூட வச்சுருந்துட்டா போதும் அந்த வெள்ளைப்பூடு வந்து தண்ணிக்குள்ளே வந்து கிடக்கணும். நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நீங்கள் மண்ணுக்குள்ளே முளைக்க வச்சிங்கன்னா இதோ இப்போ பாருங்கள் வேர் வந்திருக்கு. இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து ஒவ்வொரு பல்லுலேருந்தும் இந்த மாதிரி ஒவ்வொரு பூடு வந்து கிடைக்கும். எப்படின்னா ஒவ்வொரு பல்லுலேருந்து நிறைய பல்லு இதில் வந்து இருக்குது. இதில் வந்து ஒவ்வொரு பல்லுலேருந்தும் நமக்கு வந்து ஒவ்வொரு இதே மாதிரி பூடு கிடைக்கும். ஆனால் ஒரே இடத்துல வச்சோன்னா இப்போ வந்து நமக்கு வந்து கிடைக்காது. நான் வேர் விடுறதுக்காகவும் சிசரை வச்சு ஈஸியாக கட் பண்ணுறதுக்காக வேண்டி தான் நான் இதை வந்து முளைக்க வச்சுருந்தேன். இப்போ நான் முளைக்க வச்சு இதை வந்து எடுத்துட்டேன். இதில் வந்து முளை வந்து நல்லா வந்திருக்கதை நீங்கள் வந்து பார்க்குறீங்க. என்ன பண்ண போகிறேன், இதனால் செப்பரேட் செப்பரேட் பல்லாக நான் வந்து பிரிச்சுட்டு இந்த கவர் ஃபுல்லாக நான் வந்து நட்டு வைக்க போகிறேன். அப்போ வந்து இந்த ஒரு கவரில் நமக்கு வீட்டுக்கு தேவையான வெள்ளைப்பூடு வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். இதை வந்து இப்போ நம்ம வந்து எப்படி நான் வந்து பிரிச்சுட்டு உங்களுக்கு ஊனி வைக்கிறதுமே நான் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து காமிக்கிறேன். இதோ பாருங்கள், வேறு அந்த சைடு நல்லா தழுத்து வந்திருக்கிறது. எல்லாமே ஒவ்வொரு இதுலேயுமே ரொம்ப அழகாகவே தெரியுது. இதை வந்து நம்ம வந்து இப்படி நல்லா ஒவ்வொரு ஒவ்வொரு பல்லாக வந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கணும். இதில் வந்து இப்போ வந்து முளை வந்து நல்லா வந்துருச்சு. காட்டில் வந்து வைக்கிறது வந்து அவங்க வந்து வேறு ஒரு முறையை வந்து கடைபிடிச்சு வந்து வைப்பாங்க. அதில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஏன் அப்படி வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இதை எடுக்கும்போது இந்த வேர் பகுதி சப்போஸ் இதில் வந்து இல்லைன்னா அது வந்து முளைக்காது. அதனால தான் வேர் வந்து இப்போ கொஞ்சம் கூட கொஞ்சம் அதிகமான அளவு வேர், அதுவும் நனைஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து பிக்கிறதுக்கு வரும். அப்படி இல்லைன்னா இதை நம்ம பிச்சோன்னா தனித்தனி நம்ம உரிக்க எப்படி வரும் அந்த மாதிரி பூடாக வந்துடும். அதனால தான் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு நாள் தண்ணிக்குள்ளே ஊற வச்சுட்டு மறுநாள் வந்து இதில் வந்து வச்சேன். மறுநாளும் கூட இல்லை, ஒரு 4 hours தண்ணிக்குள்ளே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு இடத்துல குளிச்சு வைங்க. இதில் முளை இப்படி தெரிய ஆரம்பிக்கும், வெளியில் தெரிய ஆரம்பித்தோடனே எடுத்து நீங்கள் செப்பரேட் செப்பரேட் பல்லாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நட்டு வைங்களேன், இதில் கண்டிப்பான முறையில் நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும். நாங்கள் இப்படி தான் வச்சுட்ருக்குறோம், சூப்பராக கிடைக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி நல்லா வளர்ந்து வருதுங்கிறத சொல்லுங்கள். இதை வந்து இப்போ நம்ம நட்டு வைக்கிறத பார்க்கலாம். இப்படி ஒரு பல்லுக்கும் இன்னொரு பல்லுக்கும் இடையில கொஞ்சமாவது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கணும். அப்போ தான் ஏன்னா மண்ணுக்கடியில் விளைய போகுது. ஸோ நமக்கு வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் இடையில கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டே வச்சோன்னா ஓரளவுக்கு அது வந்து நல்லா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த ஒரு செடியுமே வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுங்க அப்படின்னா, கொஞ்சம் லைட்டாக அப்படி நல்லா மண்ணெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி விட்டுக்கோங்க, லூஸாக இது பண்ணி வச்சுக்கோங்க. அப்படிங்கும்போது அந்த வேர் வந்து நம்ம வந்து முளைக்க வச்சு வச்சுருக்கோம்ல ஈஸியாக உள்ளே போகும், சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பல்லையுமே நான் வந்து செப்பரேட் செப்பரேட்டாக நான் வந்து கட் பண்ணி நான் வந்து நட்டு வச்சுட்டேன். நீங்கள் வந்து இதை இந்த மாதிரி முறை நீங்கள் வந்து கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ஃப்ரண்ட்டில் நல்லா ஷார்ப்பாக கொஞ்சம் நல்லா ஊசியாக இருக்கிற சிசர் எடுத்து வச்சுட்டு கட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக வேர் பகுதியோடு கிடைக்கும். இப்போ வந்து அடுத்து இது பாருங்கள், இது வந்து கேபேஜு. கேபேஜ் வந்து அழகாக வளர்ந்து வந்துட்டுருக்கு. இந்த இடத்துல ஒரு பயிர் வளர்ந்து வந்துட்டுருக்கு, நீங்கள் பாருங்கள். இது வந்து என்னென்னா சதுர பயிர், இது ஒரு வகையான பீன்ஸ் வகைகளை சேர்ந்தது. இது வந்து என்னென்னா இதுவும் இந்த சைடும் வளர்ந்து வந்துட்டுருக்கு. இது வந்து சதுர பயிர், இது வந்து கேரளாவில் கிடைக்குது. சீட்ஸ் வந்து அவைலபிள். ஸோ வந்து இது வந்து மிளகாய் செடி, இது வந்து வெண்டைக்காய் செடி. இதை வந்து இந்த இது வளர்ந்து வர்ற வரைக்கும் நம்ம இதில் வந்து என்னென்னலாம் நம்ம வந்து செப்பரேட்டாக வந்து நம்ம வந்து வேறு ஜாடியில் மாற்ற போகிறோமோ அதை வந்து இது இந்த நம்ம ஏதாவது இது வந்து பெருசாக வளர்ந்து வரணும். அது வரைக்கும் இந்த மாதிரி
மாதிரியான நீங்கள் வெஜிடபிள்ஸுமே சைடில் வந்து போட்டு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வெள்ளைப்பூடை வந்து எப்படி வந்து வளர்க்க வச்சோம் வளர வச்சோமோ அதே மாதிரி தான். இது வந்து என்னென்னா பச்சைப்பட்டாணி, என்னது பச்சைப்பட்டாணி. பச்சைப்பட்டாணியுமே நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு நல்ல துணியில் கட்டி, இதுக்கு முன்னாடி நான் வந்து அகத்திக்கீரை முளைக்க வைக்கிறது எப்படி அப்படிங்கிறத ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் பார்த்தா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். என்னென்னா அது பச்சைப்பட்டாணி எடுத்து ஒரு ரெண்டு நாள் நல்லா ஊற போட்டேன். ஆனால் அந்த ரெண்டு நாளுமே வந்து நம்ம வந்து தண்ணியை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும். 8 hours ஒருக்கா மாற்றணும் தண்ணியை மாற்றிட்டு, இல்லைன்னா அதில் மேலே வந்து ஃபங்கஸ் அடிச்சிரும் அந்த பட்டாணி மேலே. மாற்றிட்டு அதை வந்து ஒரு துணியில் கட்டி வச்சிட்டோம்னா முளைச்சிரும். நம்ம கடையிலேருந்து பச்சைப்பட்டாணி வாங்குவோம் சிலர், அப்படி வாங்கும்போது அதில் கூட முளைச்சிருக்கும். ஆனால் அது வந்து பழசாக இருந்ததுனால இப்படி இந்த மாதிரி முளைச்சி வரும், இல்லை முளைச்சி வராது. இப்போ தான் முளைச்சி இருக்குது. இதை வந்து இது வந்து கொடி வகையான பட்டாணி. இதை வந்து நம்ம படர விட்டோம் அப்படின்னா நமக்கு வீட்டிலே வந்து பட்டாணி வந்து கிடைக்கும். ஸோ வீட்டில் பட்டாணியையும் வளர்க்க முடியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.